ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பாண்டியஸ்ல எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். சவுத் கொரியாவுடைய ரொம்பவும் பாப்புலரான ஒரு கே பாப் பேண்ட் குரூப்னா அது பிடிஎஸ் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அந்த ஒரு கே பாப் பேண்ட் குரூப்புக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஃபேன்ஸ் சொல்றதை விட ஆர்மிஸ், என்னப்பா ஆர்மிஸ் சொல்ற, அது ஒரு நாட்டுடைய மிலிட்ரி வீரர்களை தானே மொத்த மொத்தமா சேர்த்து ஆர்மின்னு சொல்லுவாங்க. நீ என்ன ஒரு ஃபேன்ஸை போயிட்டு ஆர்மின்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். புதுசா இந்த வீடியோ பிடிஎஸ் பத்தி தெரியாதுன்னு பாக்கும்போது, பட் இந்த ஆர்மி அப்படிங்கிற இந்த ஒரு பேர், பிடிஎஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேர் உருவானதுக்கான காரணம், எப்படி பிடிஎஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்களை ஆர்மிஸ் சொல்றாங்க, அது எங்க இருந்து ஆரம்பிச்சு, இப்படி எல்லாத்தையும் தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிடிஎஸ் ஆர்மிஸ் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி நிறைய டாபிக்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேக. பிடிஎஸ் இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற கேப்பா பேண்ட் குரூப் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேன்ஸை பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்றாங்க. இந்த பிடிஎஸ் ஆர்மிஸ் அப்படிங்கிற இந்த பேர் வர்றதுக்கு முன்னாடி வேற என்ன பேர் இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற ஃபேன்ஸ் பின்னாடி இருக்கவங்களுக்கு வச்சிருந்தாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பிடிஎஸ் ஆர்மி அப்படிங்கிற பேர் எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2013 ஜூன் மாசம் பிடிஎஸ் பேண்ட் குரூப்ல இருந்து ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஆல்பத்தோட பேர் பாத்தீங்கன்னா டூ கூல் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகி எண்ணி 30 நாள், அடுத்து 30 நாள் கழிச்சு ஒரு பேர் வைக்கணும், நம்மளோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அந்த பிடிஎஸ் ஃபேன் குரூப்ல இருந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பேரை வந்து சஜஷன் பண்றாங்க. அப்படி என்ன பேரை சஜஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிஎஸ் ஃபேண்டம் அப்படிங்கிற ஒரு பேரை பிடிஎஸ் உடைய ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து சஜஷன் பண்றாரு. சோ இப்படி சஜஷன் பண்ண உடனே, இந்த பேரை சஜஷன் பண்ண உடனே ஆரம் பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆரம் என்ன பண்றாருன்னா, இந்த பேர் வேண்டாம், நம்ம வேற ஏதாச்சும் பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஒப்பீனியனை வந்து முன்வைக்கிறார். இது வந்து சும்மா ஒண்ணு வைக்கல, ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஃபேன்ஸ் ஆர்மியா இருக்கக்கூடிய அவங்க, அப்போ அந்த டேத்துல அவங்களுடைய ஃபேன்ஸ் பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே சின்ன எண்ணிக்கையில தான் இருந்தாங்க, கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து இந்த கூட்டம் வந்து பெருசா மாறும், அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான ஒரு பேரை வைக்கிறது சரி வராது, சோ நம்ம வேற பேரை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஒரு அவருடைய ஒப்பீனியனை பதிவு பண்ற. சோ இந்த இடத்துல ஒரு ஃபேன் என்ன பண்றாருன்னா, பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்மளுடைய ரசிகர்களுடைய ஒப்பீனியனையும் ரசிகர்களுடைய கருத்துக்களையும் மதிக்கிறாங்க, சோ அதனால நம்ம வந்து இன்னும் நல்ல ஒரு பேரை யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸும் சரி, பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் சரி யோசிக்கிறாங்க. சோ பொதுவா பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆர்மிஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவங்க பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபேன்ஸ்க்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்காக மதிச்சு எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா பிடிஎஸ் ஆர்மிக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமா பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆரம் இன்னொரு பேரை வந்து அவர் வந்து சஜஷன் பண்றாரு. அப்படி என்ன பேரை சஜஷன் பண்றாருன்னா, பிடிஎஸ் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து சஜஷன் பண்றாரு. பிடிஎஸ் பெல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை சஜஷன் பண்றாரு. சோ இந்த பேரை வச்சு நம்ம இனிமே நம்மளோட ஃபேன்ஸ் வந்து கூப்பிடலாம், அது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த டைம் ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு சில ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேர் வேண்டாம், சோ பெல் அப்படிங்கறது யார் அடிச்சாலும் சத்தம் வரும், சோ அது எங்களுக்கு வேண்டாம், நாங்களாவே ஒரு பேரை வந்து யோசிக்கிறோம், அதை உங்ககிட்ட கொண்டு வரோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து அது ஓகேவா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்ல இருக்கிறவங்க பாதி பேர், அவங்க பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்ல இருக்கிறவங்க பாதி பேர் வந்து ஒரு அவங்களுடைய ஒப்பீனியனை அவங்க கிட்ட முன்வைக்கிறாங்க. சோ இதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஒரு பேரை வந்து சஜஷன் பண்றாங்க. அடுத்துதான் இதுக்கப்புறமா பிடிஎஸ் ஃபேன்ஸ்ல நிறைய பேர் வந்து பிடிஎஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து சஜஷன் பண்றாங்க. அதுக்கப்புறமா பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பேரை கொண்டு வராங்க, அதுதான் பிடிஎஸ் ஆர்மி. இந்த பிடிஎஸ் ஆர்மி அப்படிங்கிற அந்த ஆர்மிக்கான ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா, அடரபிள் ரெப்ரஸன்டிங் எம்சி ஃபார் யூத் அப்படிங்கறதுதான். சோ இந்த ஆர்மி அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம், இந்த ஆர்மி அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்களை தான் குறிக்கும். சோ இந்த ஆர்மி அப்படிங்கிற அந்த ராணுவ வீரர்கள் அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கில இருந்து போகக்கூடிய குண்டுகள் எல்லாமே இலக்க குறிப்பாத்து தாக்கும். சோ அதுதான் அந்த ஆர்மிங்கிற வீரர்கள் பண்ணக்கூடியது. சோ அதே மாதிரிதான் பிடிஎஸ் அவங்க பாடக்கூடிய பாடங்களா இருக்கட்டும், அவங்களுடைய பாடல் வரிகளா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ரெடி பண்றாங்களோ, எந்த ஒரு காரணத்தை மையமா வச்சு அவங்க அந்த பாட்டை எழுதுறாங்களோ, அது வந்து போகக்கூடிய இடத்த சென்றடையணும், அந்த துப்பாக்கில இருந்து போகக்கூடிய புல்லட் மாதிரி
போய் எந்த இடத்த போய் சென்றடையணுமோ அந்த இலக்கை போய் சென்றடையணும். சோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆர்மிஸ் எப்படி நாட்டுப்பற்றோடையும் மக்களுக்கு சேவை பண்றாங்களோ அதே மாதிரி பிடிஎஸும் நாட்டுப்பற்றோடையும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சுதான் இந்த ஆர்மிங்கிற பேரை உருவாக்குறாங்க. ஒரு பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு ஆர்மிங்கிற ஒரு பேரை வச்சு அந்த ஆர்மிக்கான அர்த்தத்தை அவங்களுக்குள்ள பிடிஎஸ் பாய்ஸுக்குள்ள திணிச்சு அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை பிடிஎஸ் பத்தி கேட்கிறவங்களுக்கு இந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்திருக்கும். ஒரு பிடிஎஸ் ஆர்மி அப்படிங்கிறவங்க அவங்களோட ஃபேன்ஸா இருந்தாலும் கூட இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற கேப்பாப் பேண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய குரூப் இருக்காங்கல்ல, சோ அவங்க நினைச்சிருந்தா அவங்க ஒரு பாட்டை கம்போஸ் பண்றதுக்கு ஒரு வைரல் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கம்போஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான லிரிக்ஸ் வேணாலும் அவங்க எழுத நினைச்சா, சோ ஒரு சோகமா இருக்கிற மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு இல்லாட்டி ஒரு ட்ரக்ஸ் அந்த மாதிரி அதுல மீன் பண்ண ஒரு சாங்கு ரேப்பு அந்த மாதிரி எதுலாம் அவங்க போயிருக்கலாம். ஆனா அதை அவங்க செய்யாம ஒரு பொறுப்புரிமையோட, அதாவது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பை அவங்க வந்து கரெக்டா பயன்படுத்தணும், சோ நம்ம பொறுப்பை மீறி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்ந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்கா இருக்கட்டும், ஒரு ஃபேஷனை பத்தின சாங்கா இருக்கட்டும், ஒரு லைஃப்ல யாராக்காச்சும் ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் நடக்கினா அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் லைன்ல வச்சு அந்த மாதிரியான பாடல்கள் அவங்க எழுதி இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்க காசு பணம் சம்பாதிக்கிறத விட அவங்க ஃபேன்ஸையும் நிறைய ஆர்மிஸை சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ ஆர்மிங்கிற பேருக்கு நம்ம வந்து எப்படி வந்து சொல்லி தரல, ஸோ ஆர்மிஸை சம்பாதிச்சிருக்காங்க அதிகமா. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு இந்த ஆர்மிங்கிற ஃபேன்ஸ பேரை வச்சு அண்ட் அந்த ஆர்மிக்கான மீனிங்கும் அவங்களுக்குள்ள புகுத்தி அவங்களை இந்த அளவுக்கு பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் மதிக்கிறதுக்கான காரணமா இருக்கு. ஸோ இவங்க பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே மக்களுக்கும் நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் பிடிஎஸ் ஆர்மிஸ் வந்து அவங்க மேல வெறித்தனமான அன்போடு இருக்கிறாங்க. அதுவும் பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய சுகாவா இருக்கட்டும், பியா இருக்கட்டும், ஆரமா இருக்கட்டும், ஜங்குக்கா இருக்கட்டும், ஜிமினா இருக்கட்டும், ஜின்னா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே நிறைய பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா சுகா வந்து ஒரு டைம் அவரோட பர்த்டே வருது. ஸோ அந்த பர்த்டே அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஃப் கறி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், ஸோ ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இறக்குமதியும் வெக்கான வரியும் ரொம்ப அதிகம் அப்படிங்கறதுனால விலை அங்க அதிகம். ஸோ அந்த ஒரு டைம்ல அவரோட பர்த்டே டேத்துல இந்த கஷ்டப்படுற குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பல லட்சம் ரூபா, ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பீஃப் வந்து வாங்கி அவர் கொடுத்திருக்காரு அவரோட பர்த்டே அப்போ அந்த கஷ்டப்படுற குழந்தைகளுக்காக. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாருமே பண்ணத்தானே செய்யறாங்க, இவங்க என்ன புதுசா பண்ணிட்டாங்க, ஏன் நம்ம நாட்டுல கூட பண்ணலே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனா இதை பண்றதுக்குன்னு ஒரு வயசு வேணுங்க. இன்னைக்கு பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லாரோட வயசுமே 30 கூட இன்னும் சரியா ஆகல, ஆனா அவங்க முன்னாடியே எல்லாத்தையுமே பண்றாங்க அந்த வயசுக்கு முன்னாடியே. ஸோ வயசுக்கு மீறின சேவைகளை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரும் ஆர்மிஸ் எல்லாருமே அவங்க மேல வெறித்தனமான அன்போடு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தையும் அவங்க மனசுல வச்சுட்டுதான் இந்த பிடிஎஸ் உடைய ஃபேன் பேஜ் எவ்வளோ, ஸோ அவங்களுடைய ரசிகர்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ரிப்போர்ட் 2020 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்த நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிருந்தாங்க, இவ்வளவு பேரப்பா இவங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக் ஆயிருந்தாங்க. ஸோ அதுல ஆர்மிஸ் மட்டும்தான், ஃபேன்ஸு கூட கிடையாது, ஆர்மிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 4,80,000 பேர் உலகம் முழுக்க இருக்காங்க. அதுவும் 43 மொழிகளை சார்ந்தவங்க ஒவ்வொருத்தரும், ஒரே மொழியில கிடையாது, 43 மொழிகளை சார்ந்தவங்க 195 நாடுகளை சேர்ந்த ஆர்மிஸ் மட்டுமே இருக்கிறாங்க. சரிப்பா, பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த பிடிஎஸ் ஆர்மிஸ் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா, மக்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க, இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பார்வையற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க. இந்த ஆமைகள் இருக்குல்ல, மனிதர்களுக்கு மட்டும் இல்ல ஆமைகள் மாதிரியான விலங்குகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரியான சில விஷயங்களும் பண்ணி அங்க ஒரு சேவையா பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அங்க முதியோர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய உதவிகளும் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அமெரிக்க அரசாங்கத்தோட சேர்ந்து அமெரிக்காவுடைய பிடிஎஸ் ஆர்மிகளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹேஷ்டாகே ட்ரெண்ட் ஆக்குனாங்க. அதுவும் என்ன ஹேஷ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் டோனர் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆக்குனாங்க. ஸோ அங்க வந்து ரெட் கிராஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பிளட் தேவைப்படுது, ஏதாச்சும் ஒரு இரத்த வகையான குரூப் வந்து தேவைப்படுது அப்படின்னா உடனே பிளட் டொனேட் பண்றதுக்கு இந்த ஆர்மிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிளட் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் அந்த ஆர்மி கிளப்ல எத்தனை பேர் இருப்பாங்களோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த தேவைப்படும் போது அந்த பிளட் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பண்றதை பார்த்து மற்ற சாதாரணமா இருக்கக்கூடிய இளைஞர்களும்
நிறைய பேர் வந்து இந்த பிளட் டொனேஷன் கலந்துருக்காங்க, அந்த கேம்ப்ல வந்து கலந்துட்டு ரத்தம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி வேலைகளும் அந்த நாட்டுல அவங்க பண்ணிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், அவங்களுக்கு கேன்சர் இருக்காங்கன்னா அதுக்கு சரிக்கு சமமா ஏன் அதுக்கு கம்மியா இருந்தாலும் ஹேட்டர்ஸ் வந்து இருக்கத்தான் செய்வாங்க. அதேமே இந்த பிடிஎஸ்க்கு பிலிப்பைன்ஸ் நாட்டுல அதிகமான ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஹேட்டர்ஸ் இருந்தாலும் கூட அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சில பிடிஎஸ் ஆர்மிஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க ஒரு பெரிய விஷயத்த அந்த நாட்டுல பண்ணிருக்காங்க. ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயே ஒரு தரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மிஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு இந்த அரிசி மாதிரியான ரைஸ வந்து கிலோ கணக்குல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. மெக்சிகன் நாட்டில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மி எப்பவுமெல்லாம் அங்கே கான்செப்ட் நடத்துறதுக்காக பிடிஎஸ் வந்து வராங்களோ, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வராங்களோ, அந்த டயத்துலலாம் ஒரு பாடி கார்ட் மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆர்மிஸ் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பாடி கார்ட் மாதிரினா ஒரு அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாரும் பிடிஎஸ் ஆர்மிங்கிற பேரை யூஸ் பண்ணி தப்பா நடந்திருக்கத கூடாது, தப்பான விஷயங்களை செய்யக்கூடாது, அது பிடிஎஸ் ஆர்மிக்கே பெரிய வந்து ஒரு பழிச்சொல்லா மாறிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பாடி கார்டுமே ஒவ்வொரு கான்செப்டுக்கும் அவங்க வரும்போது அவங்க கூடயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிடிஎஸோட சொந்த நாடான சவுத் கொரியால இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மி மக்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க ஜங்கு கூடிய பிறந்தநாள் 21வது பிறந்தநாள் வந்து வருது. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மி எல்லாருமே இந்த ஒரு வகையான கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்கல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, சோ அந்த குழந்தைகளுக்கு தலா ஒரு குழந்தைக்கு $200 வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா $200, ஒரு குழந்தைக்கு $200 வச்சு நிறைய குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான உதவிக்கான பணத்தை கொடுத்து உதவி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சவுத் கொரியால இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மி. மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பிடிஎஸ் ஆர்மி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட இந்தியாவுக்காக பிடிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா இந்தியாவில நிறைய பிடிஎஸ் ஆர்மி இருக்காங்களே, அப்போ இந்தியாவுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 ஒரு கான்செப்ட் இந்தியாவில நடக்க வேண்டியதா இருந்துச்சு பிடிஎஸ் உடையது, ஆனா கொரோனாவுடைய சிச்சுவேஷனால அது நடக்காம போச்சு. ஆனா அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்போ கொரோனா COVID-19 ரிலீஃப் ஃபண்டா $20,00,000 பிடிஎஸ் சார்பா கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்க மதிப்புல கிட்டத்தட்ட 21,00,000,000 இந்தியாவுக்காக அந்த கொரோனா ரீஃபண்டா கொடுக்கப்பட்டுச்சு ஒரே நாள்ல. இது வந்து அந்த டயத்துல பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஆர்மி பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். சோ இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, ஆரம் இந்த விஷயங்கள்லாம் ஆர்மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் கண் கலங்கிருக்காரு. இந்த மாதிரி ஆர்மிஸ் பண்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ ஆர்மிஸை பார்த்து நான் கத்துக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறேன், நானும் பண்ணுவேன், என்னோட டீம் மெம்பர்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணாரு. ஸோ ஒரு ஃபேன் பேஜ் வச்சிருக்கிறவங்க யாருமே ஒரு ஃபேன்ஸை பார்த்து நான் இந்த விஷயம் ஃபேன்ஸை பார்த்து கற்றுக்கிட்டேன், ஸோ இதை நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆரம் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஸோ இதை தாண்டி பிடிஎஸ் ஆர்மிஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்மி உருவான விதம் எப்படி, இந்த ஆர்மிஸுக்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பேர்கள் ஐடியாக்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ஆர்மிஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஸோ இந்த வீடியோ மூலமாக, அது என்னன்னா, பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸ் பத்தியும் தனித்தனியா நம்ம ஆல்ரெடி சில பேரை பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். இனிமேலும் இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸ்களில் இடையில நம்ம வந்து பிடிஎஸ் பத்தியும் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ நீங்க அதை பாக்குறதுக்கு ஆவலோட இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி அப்லோட் பண்றதா இருந்தா யாரோட வீடியோ முதல்ல வேணும் அப்படிங்கறத சேர்த்து கமெண்ட்ல சொல்லிருங்க, அந்த வீடியோ நான் கண்டிப்பா மேக் பண்றேன். அண்ட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்க, பிடிஎஸ் பத்தி தான் போடுறோம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம மற்ற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் சேர்த்து பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் லைக் கொடுக்க மறக்காதீங்க, இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் செட் பண்ணிட்டு சேனலை விசிட் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர், பை பாய்.